நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இன்றைய வீடியோ பதிவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி பல விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, த ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்திருக்க வேகன்சிஸை பற்றி இன்றைய பதிவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா வைத்து இந்த வேலைகளை எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் நம்ம பார்க்குறப்ப, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் 8 நபர்கள் எடுக்கிறாங்க. பே லெவல் நம்ம பார்க்குறப்ப 44,900 ரூபா. இதிலேருந்து பார்த்திங்கன்னா 142,400 ரூபா வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் 83 வேகன்சிஸ் இருக்குது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறப்ப, 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபா வரைக்கும் இந்த டேக்ஸ் அசிஸ்டன்ட் 83 வேகன்சிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 64 பேர் எடுக்கிறாங்க. சேலரி பார்த்திங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபா வரைக்கும் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு கொடுக்குறாங்க. இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் உல் பி என்டைட்டட் அலவன்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த செலக்டட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன அலவன்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இவங்களுக்கும் அப்ளிகபிள் இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். incometaxmumbai.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்லைனில் மூலிமா தான். ஏதாச்சும் தவறுதெல்லாம் இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் போடுவதற்கு கடைசி நாளாக பார்த்தீங்கன்னா 25/8/2021 நைட்டு 11:51 தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது, போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். என்னென்ன கல்வி தகுதி அப்படின்ட்டு நாம் பார்க்குறப்ப, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு 18-30 வயது, ஏதேனும் ஒரு டிகிரி ரிகானஸ் யூனிவர்சிட்டியில் படித்திருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டன்ட் 18-27 வயது வரைக்கும் நீங்கள் இருக்கணும். பேச்சுலர் இன் டிகிரி படிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு 8,000 கீ வந்து பெற அவருக்கு அடிக்க வேண்டியதாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் இந்த கேட்டகரியில் 18-25 வயதுக்குள்ளாமல் இருக்கணும். ஸோ மெட்ரிகுலேஷன் இல்லைன்னா அதற்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. த கேண்டிடேட்ஸ் ஹாவ் த அட்டன் த சிமுலேட்டட் ஏஜ் வந்து கரெக்டான வயது வரம்பு இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருட காலம் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வயது வரம்பு தளர்வும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 வருடம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வயது வரம்பு தளர்வும் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் கேண்டிடேட்ஸ்ன்ற ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்குது. அது அடிஷ்னலாக எஸ்சிஎஸ்டி இருந்தால் 45 வயது வரைக்கும் வயது வரம்பு தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறது கம்பல்சரி, இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு இல்லை, எந்த விதமான எக்ஸாமினேஷன் இல்லை. ஸோ எதை பேஸ் பண்ணி இவங்க எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த கேம் ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு தான் எடுக்கிறாங்க. ஒரு 22 வகையான கேம் எல்லாமே இருக்குது ஸ்போர்ட்ஸு. இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ், ஓ உங்களால் அந்த மாதிரி ஒரு அவார்ட் வின்னிங் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸ்விம்மிங், ஸ்வாஸு, பில்லாடு, செஸ்ஸு, கேரம், பிரிட்ஜு, பேட்மிண்டன், ஸோ டேபிள் டென்னிஸ், ஷூட்டிங், வெயிட் லிஃப்டிங், ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜூடோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் 22 கேம்ஸ் இருக்குது. இந்த 22 கேம்ஸில் நீங்கள் ஏதாச்சும் அவார்ட் வின்னிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் உடனடியாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ போத் மேலு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதை அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையவர்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன் ஹாவ் ரெப்ரசன்ட் கண்ட்ரி, ஸோ கண்ட்ரி சார்பாக இந்தியா சார்பாக விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உடனடியாக இந்த ஜாப் வேகன்சிஸ் கிடைக்க ரெடியாக இருக்குது.
ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நேஷனல் அவார்டு வின்னரும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அண்டர் நேஷனல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ட்ரைவ் அந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு சில இன்டர்நேஷனல் காம்படிஷன், நேஷனல் லெவல் காம்படிஷன் அந்த மாதிரி எல்லாமே ஒரு சில ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 1 அனெக்ஷர் 2 ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மென்ஷன் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வயலேட் பண்ணக்கூடாது. ஆன்லைனில் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஒன்லி அப்ளிகேஷன் ஷுட் பி ஒரு அப்ளிகேஷன் ஒருத்தர் மட்டும்தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ மோர் தென் அப்ளிகேஷன் சப்மிட், இஃப் எனி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தனித்தனியாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிருந்தது ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக அப்ளிகேஷன் எல்லாமே போட்டுங்க. அந்த லீகலாக என்னென்ன இருக்கோ செலெக்ஷன் எல்லாமே பண்ணுங்கள். சரி, எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஃபிசிக்கல் கோட்டா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் அதிக மார்க் ஏதாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த ஜாபை செலக்ட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் எப்போதான் காரணம். ஸோ உடனடியாக இந்த ஜாபை அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூவில் போகிறப்ப நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரிஜினல் கால் ஃபர் பண்ணுறப்ப ஸோ அது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி கேட்பாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வின் பண்ணது அந்த மாதிரி வின்னிங் அவார்டு இருந்தாலும் அதையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உடனே இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடலாம். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.